ஹலோ ஆல், இன்னைக்கு நான் பிரியாணிக்கு பண்ணுற கத்திரிக்காய் குழம்பு பிரியாணி கத்திரிக்காய் நான் பண்ண போகிறேன். இது ரொம்ப இன்னைக்கு இந்த குழம்பு பண்ணேன், சூப்பராக வந்தது. என்னோடய மெத்தட் எப்படி நான் பண்ணேன் அப்படின்றத இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல வேர்க்கடலை, எள், சோம்பு, பெருஞ்சீரகம் இதை மூணையும் எடுத்து நம்ம வறுத்துட்டு பவுடர் பண்ணணும். எள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், இது வந்து சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். முதல்ல வேர்க்கடலையை போட்டுக்கலாம். இது வறுக்காத வேர்க்கடலை, அதனால் இதை போட்டு நான் 1 ஆர் 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நான் எள் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் எள், பெருஞ்சீரகம் ரெண்டையும் சேர்க்குறேன். இதை போட்டு 1 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதோட கொஞ்சம் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இது ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரம் சூடானதும் அதில் நல்லெண்ணெய் விடுறேன். இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அதுவும் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு போடுறேன். கடுகு வெடித்ததும் அதில் கொஞ்சமாக வெந்தயம் போடுறேன். ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போதும். அதே மாதிரி கொஞ்சம் மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுறேன். அப்புறமா இதோட கிளிப் பண்ண பச்சை மிளகாய் போடுறேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயை இதில் சேர்க்குறேன். கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். இதை மூடி வச்சு 1-2 நிமிஷம் குக் பண்ணணும். இப்போ கத்திரிக்காய் பாதி வதங்கிருச்சு. ஒரு 2-3 நிமிஷம் நான் வந்து மூடி வச்சு குக் பண்ணேன். இப்போ இதில் மற்ற மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கொத்தமல்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் இதை சேர்த்து 1 நிமிஷம் நம்ம வதக்கணும். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து எள், வேர்க்கடலை, சோம்பு அரைச்சி பவுடர் வந்து இதில் போடுறேன். அதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் வந்து புளி தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தக்காளி கூட இதில் சேர்த்துக்கலாம். நாளைக்கு தக்காளி சேர்க்கலை. இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டி ஆயிடுச்சு. இதில் வந்து இந்த அளவு வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் சேர்த்தால் தான் இந்த வெல்லம் வந்து புளி, உப்பு, காரம் எல்லாத்தையுமே நல்லா பிளெண்டு பண்ணி டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அதனால் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தால் தான் நல்லாயிருக்கும். இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 10 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான பிரியாணி கத்திரிக்காய் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.